யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்கப் போகிறோம். நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பெலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதும் புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பெலன் கொண்டு திடன் மனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கான அற்புதமான வழிமுறைகளை நான் வாசித்த இந்த வேத பகுதியில் கர்த்தர் வச்சிருக்கிறார். வெற்றி அடைவதற்கு ஆண்டவர் சில முறைமைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வெற்றியை கொடுக்கறதுக்கு அப்படியே சும்மா பறந்து வந்து அப்படியே பொத்துன்னு மேலே விழுந்துறாரு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா கர்த்தர் சொல்கிற வழி என்ன, அந்த வழியில் நான் எப்படி நடக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி அடையணும் என்பதை ஆண்டவர் அற்புதமாக சொல்லி கொடுக்குறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறவர். வாய்த்தவன் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? நல்லா சொல்லுங்க, வாய்த்திறந்து நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எப்படி எனக்கு புரியுமோ அப்படி சொல்லிக் கொடுப்பாரு. இந்த கிளி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்கன்றாங்க பாருங்க, அது மாதிரி நம்மளாம் கிளி. ஆண்டவர் அப்படி நமக்கு ரொம்ப அருமையாக நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு. உங்களுக்கு தெரியும்னு சொல்லாதீங்க, அது ஒம்பா போயிடும். ஏன்னா நம்முடைய கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த மண்டைக்கு எவ்வளோ உள்ளே போவோம் எவ்வளோ போகாதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் எவ்வளோ போவோமோ அதை அவ்வளவும் இந்தவன் இப்போ இறக்க வருவில்ல. அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் இந்த போதனை நேரன்றது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் வந்து ஆப்சன்ட் மைண்ட்லாம் ஆகக்கூடாது. இந்த நேரத்தில் விழிப்பாக இருக்கணும், நல்ல கவனமாக இருக்கணும். இங்கே தான் இருக்கிறோமா, எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கலாம் இருக்கும் இப்போ தான். ஏன்னா வசனம் பேசுகிற நேரத்தில் பிசாசு எங்கேயோ இருக்கிற மாதிரி அப்படியே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பரலோகத்துலாம் போவேணாம். இப்போ இங்கே சபைக்குள்ளே உட்காந்து கர்த்தர் சொல்கிறத கேட்குற நிலையில் இருக்கணும். ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வெற்றிகளை நாம் அனுபவிப்பதுக்கு தேவன் இங்கே ஒரு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. யோசுவா என்கிற ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அற்புதமான வழிகள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். வெற்றினா என்ன அப்படின்னு கேட்குறான். நான் சொல்லித்தரேன், உனக்கு வெற்றினா என்னன்னு தெரியாதா, கவலைப்படாத. நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணு, அது கரெக்டாக உன்னை வெற்றி கொண்டு போய் விடும். இன்றைக்கி பாருங்கள், பைபிளில் ஆண்டவர் நம்ம வெற்றி அடைவதற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொல்லி வச்சுருந்தோம். நிறைய நேரம் மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு எங்கே பார்க்குறான்னா உலகத்தில் சொல்கிற முறையை தான் அதிகமாக நம்ம சார்ந்து கொள்கிறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. வெற்றியை குறித்து சொல்லப்படுகிற, உலகத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. வேதத்தில் சொல்கிற காரியம் ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான வெற்றி கர்த்தர் அவருடைய வசனத்தில் நமக்கு போதித்து நமக்கு அவர் காட்டுகிற வழிகள், பிரமாணங்கள், கோட்பாடுகளை ஒரு மனுஷன் கேட்டு அதை புரிந்து வாழ்க்கையில் உபயோகப்படுத்த ஆரம்பித்தானா, நான் சொல்கிறேன், கர்த்தர் காட்டுகிற அல்லது கர்த்தர் கொடுக்குற வெற்றிக்கு ஈடான வெற்றி
இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்கவே முடியாது என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் காண்பிக்கிற வெற்றியை சொல்றதுக்கு முன்னாடி உலகம் எதெல்லாம் வெற்றின்னு நினைக்குது. இன்னைக்கு நிறைய நேரம் உலகத்தின் காரியங்களை அதிகமாக நம்ம இன்வால்வ் ஆகிறோமே. உலகம் வெற்றினா என்னன்னு சொல்லுது அப்படின்றத ஒரு சில காரியங்களை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இதுக்குள்ளே போனாதான் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உலகம் ஒரு மனுஷனை வெற்றியுள்ள மனுஷன் எப்படி கணிக்குது? ஒரு மனுஷன் கையில் நிறைய காசம் நிறைய சொத்தம் இருந்தா அவனை என்னன்னு சொல்கிறாங்க உலகத்தில், ரொம்ப வெற்றியான மனுஷன்பா. அஃப்கோர்ஸ் அதை நான் ஏற்றுக்கிறேன். ஓட்டாண்டியாக இருந்துட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனை போய் வெற்றின்னு சொன்னால் உலகமும் ஏற்றுக்காது, பைபிளும் ஏற்றுக்காது. ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், உலகம் சொல்கிற மாதிரி வெறும் பணமோ ஆஸ்தியும் தான் வெற்றிக்கான ஒரு அறிகுறி உலகம் சொல்லுதே. அதான் நிஜம்னா உலகத்தில் எத்தனையோ பேர் கையில் ஏராளமான பணம் இருக்குது, ஏராளமான ஆஸ்தி இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்களே. அப்போ அதுக்கு என்ன பதில்? அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாது, வெற்றினா வெறும் கையில் பணம் நிறையா இருந்து நிறைய செல்வாக்கு நிறைய சொத்துலாம் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றியாக இருக்குது, அது போதும், அதான் வெற்றி நம்ம நினச்சோன்னா நம்ம தப்பு பண்ணுறோம். பைபிள் வந்து வெற்றியை குறித்து ரொம்ப டிஃபைன்டாக ரொம்ப கருத்துள்ள விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ளதாய் மாற்றுவதுக்கு தேவன் பல காரியங்களை நமக்கு ரொம்ப அற்புதமாக கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் கவனித்து பாருங்கள், எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன், பெரம்பூரில் ஒரு பெரிய ஒரு க்ரூஸ் சைடு ஒன்று நடத்தினோம். அப்போது வெளியிருந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார், நல்ல தேவனால் கிருபை பெற்ற ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தார் பெரம்பூரில். அது வந்து இந்த பெரம்பூர் டான்பாஸ்கூலுக்கு எதிர்க்க பெரிய ஒரு மைதானம், அது காடு மாதிரி கடந்துச்சு. அந்த மைதானத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி அதை இந்த மீட்டிங்க்காக 3 நாள் கூட்டத்துக்காக ஆயத்தம் பண்ணாங்க. ஆயத்தம் பண்ணும்போது அந்த கூட்டத்துக்கு திரளான மக்கள் வந்தாங்க, வியாதியில் இருக்கிறவங்க, பிசாசு பிடியில் இருக்கிறவங்க வந்து விடுவிக்கப்பட்டு தேவ சுகத்தை அனுபவித்து ரட்சிப்பை பெற்று பல காரியங்களை ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் செய்தார். அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு நாள் கூட்டம் முடிஞ்சு போகிறதுக்குள்ள அந்த கூட்டத்துக்கு வந்த ஜனங்கள் எல்லாம் இந்த பிரசங்கியாரை பார்க்கணும், இந்த பிரசங்கியாரை தொட்டு நம்மளை ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் நிற்கும் பாருங்க, மானாவரையாக நிற்கும் ஒரு கூட்டம். அப்போது என்னுடைய தகப்பனார் சில ஊழியர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினால இப்போ நான் ரொம்ப சின்ன பையன் பாருங்கள், அங்கே அந்த மேடை பக்கத்துலேயே தான் அங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பேன் நான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் அந்த கூட்டத்தில் நான் கவனித்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பெரம்பூர் பகுதியில் பெரிய ஒரு ஜமீன்தார் அவர், அவருக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, சொத்துக்கு பஞ்சம் கிடையாது, கண்ணு கெட்டுற தூரம்லாம் அவருடைய இடம்தான், அவ்வளோ வசதியான ஆள். ஒரு ஆள் இந்த ஊழியக்காரனை பார்க்காம நான் போக மாட்டேன், இந்த பிரசங்கியாரை பார்க்காம நான் போக மாட்டேன். அவருக்கு போய் பலது சொல்கிறாங்க, இல்லைங்க இங்கே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது, ஏற்கனவே இந்த கூட்டம் பார்த்து முடியறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும், நீங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் அவரை பார்க்காம போக மாட்டேன்னு இருந்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிரசங்கியார் மேடையை விட்டு இறங்கி வரும்போது இவர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை பார்த்து இந்த பிரசங்கியார் கேட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அப்போது இந்த மனுஷன் சொன்னார், எனக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, கையில் நிறைய பணம் இருக்குது, கண்ணு கேட்டுற தூரம்லாம் என்னுடைய சொத்து தான், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செய்கிறேங்கன்னு சொன்னார். அப்போது இந்த ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு ஒரு உதவி வேணாம், கத்தர் இந்த நாட்டுக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி தான் நான் அனுப்பிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு நான் என்ன வேணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னும் போது இந்த மனுஷன் சொன்னார், எனக்கு ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் சமாதானமோ சந்தோஷம் மாத்திரம் இல்லை, பணம் நிறையா இருக்குது, சொத்து நிறையா இருக்குது, ஆனால் சந்தோஷமோ சமாதானம் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில், அது எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னார். இப்போ கவனித்து பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் அந்த மனுஷன் எப்படி பார்த்துருப்பாங்க அந்த காலத்தில், பா எவ்வளோ பெரிய வெற்றியான ஆளுப்பா, என்ன சொத்துக்கு என்ன பஞ்சமா, காசுக்கு பஞ்சமா, ஆனால் செல்வம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இல்லை, அது ஒரு தோல்வியாக இருந்துச்சு, அதில் அவர் வெற்றியாக இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்கள், இப்படிப்பட்ட விதத்தில் நம்ம வந்து பணக்காரங்களாக இருந்து எல்லா சொத்து ஆஸ்தி எல்லாம் இருந்து வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமாக இல்லாத ஒரு தோல்விகரமான ஒரு வாழ்க்கை உள்ள வாழ்கிறது அது பெரிய நரகங்க.
எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, உலகம் டிஃபைன் பண்ற வெற்றி தான் சரியான வெற்றின்னு கிறிஸ்தவ மக்கள் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. பைபிளை கத்தை நம்ம கையில் இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இதில் கத்தை நான் வெற்றி அடைவதற்கு என்ன, வெற்றினா என்ன, இந்த வேதம் வெற்றி என்னன்னு வர்ணிக்கிறது கொஞ்சம் அடிக்கடி இங்கே திரும்பி பார்க்கணும். தேவ சத்தியத்துக்கு வரணும், தேவன்ட்ட அந்த காரியங்களை கேட்கணும். ஆண்டவரே, மெய்யான வெற்றினா என்ன? ஆண்டவரே, உலகத்தில் இன்னும் பல விதத்தில் வெற்றியை சொல்கிறாங்க பாருங்க. ஒரு மனுஷன் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்து, ரொம்ப ஃபேமஸாக இருந்து, பேர் புகழோடு இருந்தார்னா அந்த மனுஷன் என்ன சொல்கிறாங்க, அந்த மனுஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷன்பா. நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு பேர் புகழ் எல்லா செல்வாக்கும் இருந்து அந்த மனுஷனுக்கு இயேசுவை தெரிலனா என்னங்க பிரயோஜனம்? எல்லாரையும் தெரிஞ்சு நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லாரையும் தெரியும், ஆனால் இயேசுவை தெரியாமல் உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாமல் இருந்தா அந்த மனுஷன் என்ன சாதிச்சு, என்ன இருந்து, என்ன எல்லாம் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தெரிஞ்சோம், உலகத்தையும் ஒரு மனுஷனையும் உண்டாக்குன கடவுளை தெரிலனா அந்த மனுஷனுக்கு என்ன வாழ்க்கையில் பெரிய சாதிக்க முடிஞ்ச காரியம்? உலகம் இந்த நாட்களில் பாருங்க, ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு நிறைய பேர் புஸ்தகம் எழுதுறாங்க. எழுதுகிற அத்தனை புஸ்தகத்துலையும் கவனிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் சில கோல்ஸை செட் பண்ணுங்க, குறிக்கோளை செட் பண்ணுங்க, லக்கை செட் பண்ணுங்க. அந்த லக்கை செட் பண்ணிட்டு அந்த லக்கை நீங்க எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற முறைய நீங்க வாசித்தீங்கன்னா, நான் நிறைய புஸ்தகத்தை வாசித்தேன் பாருங்க, உலகத்தில் எழுதின புஸ்தகங்களில் வாசித்த போது கண்டுபிடிச்சா அத்தனை மெத்தடையும் பைபிள்ல ஆண்டவர் வெற்றி அடைகிறதுக்கு சொல்லியிருக்கிற மெத்தடை கொண்டு போய் வச்சுட்டு அதில் என்ன பண்ணிட்டாங்க, தேவனை எடுத்துட்டாங்க, வெறும் மெத்தடை மட்டும் வச்சுட்டான். வாழ்க்கையில் நிறைய பேர் கோல்ஸ் அச்சீவ் பண்றாங்க, ஆனா கோல்ஸ் அச்சீவ் பண்ணி கூட வாழ்க்கையில் இன்னும் ஏதோ ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் எங்கேயோ இருக்கிறது போல மனுஷன் உணர்றானே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, அலெக்சாண்டர் தி கிரேட் கேட்டிருக்கீங்களா? அவரை தெரியாத ஆள் இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பயங்கரமான ஒரு தலைவனாய் எந்த நாட்டுக்குள்ளே போகிறாரோ அந்த நாட்டின் ராஜா, அந்த நாட்டின் ஜனங்களாம் அலறுவாங்க. அவன் சேனைக்கு முன்னாடி ஒருத்தனை நிற்க முடியாது, எவ்வளோ பெரிய சேனைனாலும் அடித்து வீழ்த்தி அந்த நாடை மறுபடியும் சிறைப்பிடித்து. அப்படி இருந்த அலெக்சாண்டர் கிரேட் ஒரு நாள் ஒரு செவுத்து ஓரமாக திரும்பிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதாராம். இங்கே அவங்க கூட இருந்த மக்களுக்கெல்லாம், அவனோட இருந்த அதிகாரிகள்லாம் ஆச்சரியமாக இருக்கு. அலெக்சாண்டர் கிரேட் அழுகுறாரா? அவர் தான் எல்லாரையும் அழ வச்சு நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் இந்த மனுஷன் அழுகுறானா? ஆச்சரியமாக இருக்கே, ஏன் அழுகிறான்? யாரும் போய் கேட்க பயம், அப்படி பயந்துக்கிட்டே போய் கேட்டாங்களாம், ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்க அடையாத லக்கு இல்லையே, நீங்க செய்யாத காரியங்கள் நீங்க வரீங்கனாலே அந்தந்த நாடு பயந்து சரணடைவாங்களே. அப்ப கேட்ட போது இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் சொன்னானா, நான் அழறதுக்கு காரணம் இனி நான் கான்கர் பண்றதுக்கு எந்த நாடுமே இல்லை, அதனால அழுகிறேன். இனி நான் அடையிறதுக்கு, நான் சுதந்திரத்துக்கிறதுக்கு எந்த நாடுமே இல்லை, அதனால அழுகிறோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்லாம் அச்சீவ் பண்ணியும் திருப்தி வரலை, ஒரு வெற்றியின் நிறைவு வரலை, வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கிறத தான் பார்க்குறோம். நிறைய காரியங்கள், நிறைய உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெற்றிகளை குறித்து நிறைய நான் டிஃபைன் பண்ணலாம், ஆனால் அது முக்கியம் இல்லை. பைபிளில் ஆண்டவர் வெற்றி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறார், எப்படி இந்த வெற்றியை ஆண்டவர் விவரித்து சொல்லியிருக்கிறார் என்பதை கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நம்ம புரிஞ்சிக்கலனா நமக்கு இன்னும் எது பெருசாக தெரியும்னா, உலகத்தில் சொல்கிற வெற்றி தான் பெருசாக தெரியும் இல்லையே. கர்த்தர் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிற வெற்றிக்கான முறைமைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க, இதுதான் நிஜம், இதுதான் நிஜமான விதத்தில் நிறைவான வெற்றி எனக்கு என் வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உண்டாக்க முடியும். இப்போ பைபிளில் சொல்கிற வெற்றினா என்னங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, பைபிளில் சொல்கிற வெற்றி முழுக்க முழுக்க தேவனை அறிந்திருப்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. தேவன் இல்லைனா ஒரு மனுஷனுக்கு வெற்றியே கிடையாது. இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னை கத்தரின ஒரு ஊழியக்காரனாக வைத்து இன்னைக்கு ஒரு பிரசங்கியாராக கத்தரின உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னா, நான் யோசித்து பார்க்குறேன், நான் மாத்திரம் இந்த தேவனை அறியாமல் இருந்திருந்தா,
இந்த தேவன் யார் என்று எனக்கு தெரியாம இருந்து, அவர் என்னை அழைத்த போது அந்த அழைப்பை நான் புரியாம, அதுக்கு நான் பிரதியுத்தரம் கொடுக்காம, இந்த தேவனுக்கு நான் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்துல என்ன அர்ப்பணிக்காம போயிருந்தேன்னா என் வாழ்நாள் எல்லாமே வேஸ்டா போயிருக்குமே. ஆனா வேஸ்டா போக விடாம அறிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கர்த்தரை அறிந்து கொண்டு என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிற வெற்றிக்குள்ள என்னை கொண்டு வந்து அவர் செய்ய நினைக்கிறதை செய்ய வச்சு, அவர் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்வதுக்கு என்னை முழுமையான அவருக்கு ஒப்பு கொடுத்து, இப்படி வாழ்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தாங்க பைபிள் சொல்லியிருக்கிறபடி ஒரு மனுஷன் வெற்றிகரமாக வாழ்றான். தன் இஷ்டம் போல வாழ்ந்து அவன் நினைக்கிறத செய்தில்ல, என் வாழ்க்கையில் கர்த்தர் நினைக்கிறதெல்லாம் நான் செய்ய இடம் கொடுக்குறேன் பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றிக்கான ஒரு அடையாளம், ஒரு அறிகுறி. இன்றைக்கி நான் கேட்குறேன், இங்கே வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாருனா இப்படி கேட்க விரும்புவார், அவர் நினைக்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்களா இடம், அப்படி அவர் நினைக்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைய வாழ்ற வாழ்க்கையா இருக்கும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் மன நிறைவோட மகிமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். நான் சொல்றேன், அப்படி வாழ்ற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கனத்தையும் கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்றான். இப்படி வாழதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கைய வாயத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறபடியே நான் வாழணும். கைய வாயத்தை சொல்லுங்க, வாயத்திறந்து நீர் அழைத்திருக்கிறபடியே. அதான் ரொம்ப முக்கியம், வெற்றிக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வெற்றி ஆண்டவர் எவ்விதம் கொடுக்க விரும்புகிறாரோ அவ்விதம் நான் பெற்று வாழ்வதற்கு என்னை முழு மனதாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அதுக்கு ரொம்ப முக்கியமானது கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம். சொல்லுங்க வாயத்திறந்து, அதுக்கு எது ரொம்ப முக்கியம்? தேவனை அறிந்துக்கணும்னாலும் இந்த பைபிள் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வெற்றி எப்படி வரும்ன்றதை தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த பைபிள் ரொம்ப முக்கியம். அதனால தான் யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ வெற்றி அடையணுமா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ எப்படி இரு, கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ எப்படி மாறுவ, புத்திமானாய் மாறுவ. இன்னைக்கு மறுபடியும் இந்த நியாயப்பிரமாணம், இந்த புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற நான்கு மிக முக்கியமான வெற்றியின் திறவுகோலை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியம் இது. Four keys to live a very successful life in this world with this book. இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற காரியத்தை நான் கை கொண்டு கேட்டு புரிந்து அதுக்கு நான் முழுமையான ஒப்பு கொடுத்து வாழும்போது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிற எனக்கு தேவன் காட்டுகிற நான்கு மிக முக்கியமான திறவுகோள் என்னுடைய வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு திறவுகோளாக இருக்கிறது. நான் இப்படி கேட்க விரும்புகிறேன், எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்குற வெற்றியில் வாழணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் வெற்றியாக வாழணும்னா இந்த திறவுகள் ரொம்ப முக்கியம். இந்த புஸ்தகத்தில் கவனம் செலுத்தும் போது பல காரியங்கள் உங்களுக்கு காண்பிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இந்த காரியத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். உங்கள் வெற்றிக்கான திறவுகோலை நான் இன்றைக்கு காட்ட விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் வெற்றி அடைவதற்கு அல்லது வெற்றியாய் வாழ்வதுக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கையின் பிரயாசத்தில் இந்த புஸ்தகம் காட்டுகிற முதல் திறவுகோல் என்ன நீங்கள் வெற்றி அடைவதற்கு? எரேமியா 9 அதில் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 9:23-24 வாசிக்க போகிறோம். இந்த புஸ்தகம் நான் வெற்றி அடைவதற்கான காற்று முதல் திறவுகோல் என்ன தெரியுமா? தேவனை குறித்து நான் கொண்டிருக்க வேண்டிய சரியான எண்ணங்கள். சொல்லுங்க வாயத்திறந்து, தேவனை குறித்து நான் கொண்டிருக்க வேண்டிய சரியான எண்ணங்கள். தேவனை குறித்த சரியான கான்செப்ட், தேவன் யார், அந்த தேவன் எனக்கு என்னவா இருக்கிறார், அவர் என்னிலிருந்து அவர் என்னவாய் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார், அவர் எதற்காக வந்தார், என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கர்த்தர் இனி என் மூலமாக செய்ய போகிறாரு,
இதெல்லாம் நான் அறிந்து கொள்ளணும்னா ரொம்ப முக்கியம், முதலாவது இந்த புஸ்தகம் எனக்கு ஒன்று காட்டுது. என்ன காட்டுதுன்னா, தேவனை குறித்த சரியான ஐடியாவை, தேவன் யார் என்பதை சரியாக என புரிந்து கொள்ள உதவி செய்யுது இந்த புஸ்தகம். பாருங்க 23 வசனம் வாசிப்போமா, எல்லாம் எடுத்துறீங்களா? எரேமியா 9:23-24 வசனம் வாசிப்போமா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்து, நல்லா அந்த வார்த்தை பாருங்க, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர். நல்லா கவனிங்க, இப்ப பாருங்க 23 சொல்லி இருக்குது, ஞானி தன் ஞானத்தை மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன்னுடைய பராக்கிரமத்தை மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் கொஞ்சம் பணம் கையில் நிறைய பசை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டணும்னா ஒன்று தான் மேன்மை பாராட்டணும்னு வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அவரை என்ன அறிந்திருக்கிறீங்கன்றத மேன்மை பாராட்டுங்க. எப்படி கிருபை உள்ளவர், எப்படி நீதி உள்ளவர், எப்படி நியாயம் உள்ளவர், இந்த தேவன் யார் என்பதை நீங்க அறிந்து உணர்ந்திருக்கிறத குறித்து என்ன செய்யுங்க, மேன்மை. நீங்க என்ன அறிந்திருக்கிறீங்க தேவனை குறித்து? உங்கள் வெற்றிக்கான முதல் திறவுகோல் எதுல இருக்குன்னா, தேவனை குறித்த ஐடியா உங்களுக்கு என்னவா இருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்து தேவன் யாருன்னு கேட்டா பெபன்னு முழிப்பாங்க. ஆண்டவர் யாருங்க? ஆண்டவர் என்ன செய்ய வந்துருக்கிறார்? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தங்க? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்க, ஒரு நாத்திகன் பார்த்து உங்களை இப்படி ஒரு கேள்வி கேட்டானா, ஒரு கிறிஸ்தவனை பார்த்து, எல்லா கிறிஸ்தவங்களும் பெபன்னு முழிப்பாங்க. ஆனால் என்ன பேர்? கிறிஸ்தவங்க பேர் என்ன? மேத்யூ, மார்க்கு, லூக்கு, ஜானு, அப்போஸ்தலர், பவுல், எல்லாம் பேர்லாம் ஜோராக இருக்கும். ஆனா தேவன் யாருங்க அப்படின்னு கேட்டா, இருங்க கொஞ்சம் யோசிச்சு, இல்லை எங்க பாஸ்டரை கேட்டு சொல்லட்டுமா? ஒரு நாள் பாருங்க, ஒருத்தன் தெருவில் ஒரு இன்டர்வியூ எடுத்தானா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அண்ணா போய் தெருவு தெருவாக போய் மைக்கை பிடிச்சி, இந்த ஆள் யாரு, அந்த ஆள் யாரு, இந்த நாடு யாரு அப்படின்னு பொதுவாக சில காரியங்கள்லாம் கேட்டிருந்தாங்களாம் பாருங்க. அப்போ ஒருத்தர் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு, ஒரு பர்டிகுலர் ஒரு நபருடைய பேர் எடுத்துக்கிட்டு போய் கேட்டாங்களாம். ஒரு அங்கே வந்து தெருவில் போகிறவங்கெல்லாம், நடந்து போகிற வாலிப பசங்க எல்லா எல்லார்கிட்டையும், எல்லா வேதனைகிட்டையும் ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அந்த கேள்வி என்னென்னா, பூலாந்தேவினா யார் அப்படின்னு கேட்டாங்களாம். யோசித்து பாருங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில், பூலாந்தேவியா அப்படின்னு என்ன என்னமோ பதில் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தன் சொன்னாமல் பாருங்க பதில், அவன் சொன்னான் பூலாந்தேவியா என் பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க தான் அப்படின்னானா. ஒன்று தெரிஞ்சா தெரிஞ்சதை சொல்லணும், தெரிலனா தெரிலன்னு சொல்லணும், ரெண்டுத்துக்கும் நடுவில் குழப்பி சொன்னா, இதுதான் கிறிஸ்தவங்க பண்ணுவாங்க. நல்ல யார் நீங்க? நான் கிறிஸ்தவன். உங்க பேரு? ஜேம்ஸ். ஜேம்ஸ். ஆண்டவர் யாரு? ஆண்டவரா? இருங்க கொஞ்சம் இருங்க, யோசித்து சொல்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு, தேவனை குறித்த அறிவு, தேவன் என்ன திட்டங்களை வச்சுருக்கிறார், தேவனை குறித்த ஐடியா என்ன, அவர் என்ன செய்ய வந்தார், அவர் என்ன எண்ணத்துக்கு எனக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார், அவருக்கு நான் என் பிள்ளையாக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியலனா, நான் சொல்றேன், நீங்க தேவனை உணர்ந்து அறிந்து கொள்றத குறித்து மேன்மை பாராட்டாம இருக்கிறதுனால நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு திறமசாலியான ஒரு நபராயிருந்தாலும்,
உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. ஏன்னா தேவன் யார் என்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பளிச்சுன்னு ஒரு பதில், தெளிவான பதில் வரலனா, நான் சொல்றேன் இன்னும் தேவனை குறித்த சரியான எண்ணம் நமக்கு இல்லை. We still don't have the right concept and the understanding about God. அது பெரிய ஒரு பெரிய தோல்விக்குள்ள தான் நம்மளை கொண்டு போகும். இல்லையே பிசாசுக்கு அது போதங்க, உங்களுக்கு ஆண்டவரை பத்தி அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி எண்ணம் உள்ளவர் என்பதை குறித்த கிளாரிட்டி தெளிவில்லைன்னு பிசாசு தெரிஞ்சா போதும், நம்மளை குழப்பி வெற்றியை விட்டு துரத்தி வாழ்க்கைய பலவித நஷ்டங்களிலும் தோல்வியிலும் கொண்டு போய் விட்டுருவான். ஏசுநாதர் பாருங்க, மாம்சத்தில் இருந்தபோது அவர் பல அற்புதங்களை செஞ்சார். வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவரா என்ன பண்ணாரா, சுற்றி திரிந்தார், வியாதியஸ்தர்களெல்லாம் தொட்டு சுகமாக்கினார், அநேக அவரை தொட்டு சுகமானார்கள், பிசாசின் பிடியில் இருந்தவங்கெல்லாம் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அதனால இயேசுநாதர் எந்த ஊருக்கெல்லாம் போறாரோ கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக அவரை தேடிக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இயேசு வராருன்ற கேள்வி விஷயம் யார் மூலமாவது போச்சுன்னா உடனே அந்த ஊரே கூடிரும். இப்படி ஆண்டவர் மிக பிரபலமாய் இருந்த ஒரு நேரத்தில் சீஷர்களிடத்துல ஜனங்க அவரை யாருன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்றதையும் தேவன் கேட்க விரும்பினாரு. சீஷர்கள் அவர் யார் என்பதை அறிந்து வச்சிருக்கிறதையும் கேட்க விரும்பினார். நல்லா கவனிங்க, எந்த ஜனங்கிட்ட கேட்க சொன்னாரு, எந்த ஜனங்க கிட்ட, எந்த ஜனங்க வந்து இயேசு கிட்ட அற்புதத்தை பெற்றாங்களோ, சுகத்தை பெற்றாங்களோ, நன்மையை பெற்றாங்களோ, எல்லாவித நன்மையும் இயேசு நாட்டு வந்து பெற்றுக்கொண்டார்களே, அந்த ஜனங்கிட்ட போய் கேட்க சொல்றாரு. என்னை பின்பற்றி வராங்களே, நான் போகிறனெல்லாம் கூட்டமாக வராங்களே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் ஏராளமாக நன்மை செஞ்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா, எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறார், உங்களுக்கு கஷ்டத்து நேரத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரா, உங்கள் வியாதி நேரத்தில் உங்களை சுகமாக்கி இருக்கிறாரா, உங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறாரா, எத்தனை பேர் செஞ்சிருக்கிறார், கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா உங்களுக்கு. இப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் போய் கேட்க சொன்னார், போய் கேளு அப்படின்னார். மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் கவனிங்க, ஆண்டவர் வந்து கேட்க சொன்னும் போது அவர் மிக பிரபலமாக இருக்கிறார். அவரை தெரியாதவங்களுக்கு ஒருத்தருமே கிடையாதுங்க, எல்லாருக்கும் அவரை தெரியும். அப்படி பிரபலமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இயேசுநாதர் ஒன்று அறிந்து கொள்ள விரும்புகிறாரு, ஜனங்க என்னை எப்படி அறிந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்று மறந்துடக்கூடாதுங்க, கர்த்தர் ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு செஞ்சிருக்கலாம், இன்னும் செய்வார், செய்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, எத்தனை நன்மைகள் எத்தனை ஆசீர்வாதம் உங்கள் நீங்கள் வாங்குறீங்க அதை அவர் ஒன்றுமே பெருசாக நினைக்க மாட்டார். ஆனால் ஒன்றை மாத்திரம் அடிக்கடி செக் பண்ணுவார், என்னென்னா நீங்களும் நானும் அவரை என்னவா அறிந்து புரிந்து வச்சிருக்கிறோன்றத கர்த்தர் அறிய அவர் விரும்புவார். அந்த அறியக்கூடிய காரியத்தில் நான் தோல்வி அடைந்தவனா, எனக்கு தெரியல, எனக்கு புரியலன்னு சொல்ற ஒரு நிலையை நான் இருந்தேன். இந்த சபைக்கு வரீங்கன்னா, பிளஸிங்ஸ் என்ன சபைக்கு வரீங்கன்னா, நான் சொல்றேன் கண்டிப்பா தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு எடுத்து போதிக்கிற ஒரு ஊழியனை கர்த்தர் கொடுத்து, உங்களுக்கு ஆண்டவரை குறித்து வர்ணித்து அவருடைய செய்கைகளெல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லி இருந்தோம், இன்னும் இந்த தேவன் யார்னா அவரை நான் புரிஞ்சிக்கல, எனக்கு தெரிலனா, நான் சொல்றேன் ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவது கிடையாது. கவனிச்சு பாருங்க, 13 வசனம் பாருங்க, அங்கே மத்தேயு 16 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போமா. பின்பு இயேசு பிலிப்பு சிசரியாவின் தேசங்களில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரன் ஆகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. நல்லா கவனிங்க, ஜனங்க யார், எந்த ஜனங்க நன்மையை பெற்றாங்களோ, எந்த ஜனங்க இயேசுனா அறிந்திருக்கிறாங்களோ, ஏன்னா அவர் வராருனாலே அவங்கள அறிந்து ஒரு இடத்த கூடிடுவாங்க. இப்போ ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்றாரு, ஜனங்க என்னை யாருன்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க, நான் யாருன்னு அவங்க எப்படி என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள் அப்படின்னா உடனே பதில் சொல்லலை, 12 பேரும் 12 திசையில் போயிருப்பாங்க, போய் கேட்டிருப்பாங்க, சுகம் கொடுத்தாரு உங்களுக்கு,
உங்களுக்கு நன்மை செஞ்சாரு, உங்களை விடுவித்தாரு, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாரு, அவரை நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அதுதான் இங்க சொல்றாங்க. இதெல்லாம் போய் கேட்டுட்டு வந்து சீஷர்கள் 12 திசையில போய் 12 விதமா கேட்டுட்டு வந்து அதான் சொல்றாங்க. இவங்களா சொல்ல, இவங்களா வந்து இப்படி நினைக்கிறாங்க சொல்ல, அவங்க போய் கேட்டு அறிந்தத சீஷர்கள் இப்ப இயேசு நாட்டை சொல்றாங்க பாருங்க. 14 வசனம், அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேற சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவன் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். நலகோனிங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்டோம், ஒருத்தனத்திரம் போய் நாங்கள் கேட்டோம். சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன்றாங்க, சிலர் உண்மை எளியான்றாங்க, சிலர் உண்மை எரேமியான்றாங்க, சிலர் நீர் ஒரு தீர்க்கதரிசியில் ஒருவராக இருப்பீர். ஆண்டவர் பாருங்க, அவங்க சொன்னதை குறித்து கோவப்படவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவங்க தப்பாக தான் சொல்ல போகிறாங்கன்னு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் தெரியும் இந்த ஜனங்க தப்பாக தான் சொல்லுவாங்க, என்ன வந்து அவங்க இரட்சகராக பார்க்கல, என்ன பிதாவோடு இணைக்கக்கூடிய ஒரு தேவனா நான் வந்திருக்கிறேன்னு பார்க்கல, பிதாவை தங்களுக்கு காண்பிக்கிற ஒரு தேவனா என்ன அவங்க பார்க்கல. அவங்க வெறும் என்ன தீக்க தரிசியாகவும் வெறும் ஒரு சாதாரண மனுஷனாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாங்க ஆண்டவரை? தங்களுடைய மாம்ச அறிவை வச்சு தான் கத்தரை பார்த்தாங்க. நல்ல கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே, நீங்க தேவன் யார் அவர் அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு உங்க மாம்ச அறிவை வச்சு மாத்திரம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க வாழ்நாள் முழுதும் நீங்க ட்ரை பண்ணாலும் தேவன் யார் என்பதை சரியா புரிந்து கொள்ளவே முடியாது. உங்க மாம்ச அறிவை வச்சு உலகத்தில் இருக்கிற சயின்ஸ், உலகத்தில் இருக்கிற படிப்பு, உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்புக்கு இந்த மாம்ச அறிவு, ஹியூமன் பிரெயின், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே. ஆனா தேவன் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அவர் கிருபையும் இரக்கமும் நீதியும் தயவையும் செய்கிறவர், தேவன் பிதாவா இருக்கிறார், தேவன் நம்மளை அவருடைய பிள்ளைகளா பார்க்கிறார், இதெல்லாம் நான் விளங்கிக் கொள்றதுக்கு இந்த ஹியூமன் பிரெயினை வச்சு மாத்திரம் நான் முயற்சி எடுத்தனா கண்டுபிடிக்கவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் சொல்ற அவங்க வெறும் அவங்க ஹியூமன் பிரெயின்ல தான் சொல்றாங்க. அதனால தான் என்ன ஒரு மனுஷனா பார்க்கறாங்க, என்ன ஒரு தீக்க தரிசியா பார்க்கறாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் அதுக்கப்புறம் கேட்கிறாரு பாருங்க, அவர்களை பார்த்து, ஓகே எனக்கு தெரியும் ஜனங்க தப்பா தான் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறார், அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று. இங்கதான் ரொம்ப விஷயமா கேட்க விரும்புறாரு. சரிப்பா, அந்த ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப நீங்க கூடவே இருக்கிறீங்களே, எப்படி பிதா என்னை பயன்படுத்துகிறார், எப்படி பிதா விரும்புகிறத நான் செய்கிறேன், பிதா சொல்கிறத நான் பேசுகிறேன், என்னை பார்க்குறவன் பிதாவை பார்க்குறான், நான் தான் பிதாவாய் இங்கே வந்து தேவகுமாரன் என்கிற சாயலில் பிதாவை வெளிப்படுத்தி காட்டுறேன். இப்போ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னபோது இப்போ தான் பதில் கரெக்டாக வருது பாருங்கள். ஏன்னா இதுக்கு முந்தின 14 வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே வெறும் ஹியூமன் பிரெயின் தான் யூஸ் ஆகுது, இந்த வெறும் மாம்ச அறிவை தான் உபயோகப்படுத்துகிறாங்க, அதனால் இவரை தேவனாக புரிந்து கொள்ள முடியல. ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சு பாருங்கள், 16 வசனத்தில் கவனிச்சிங்கன்னா இப்போ விளங்குது, இப்போது ஹியூமன் பிரெயினுக்கு மேலே ஒரு பரிசுத்தரின் அறிவு இப்போ வேலை செய்கிறதுனால தேவன் யார் என்பதை அவங்களால புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க, பரிசுத்தரின் அறிவு, தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு, இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதே தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆவியான தேவனை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹியூமன் பிரெயினை வச்சு நான் விளங்கி கொள்ள முடியாது. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி ஆவியான தேவனோட தொடர்பாகும் போதுதான் உண்மையான விதத்தில் தேவன் யார் எனக்கு இருக்கிறார், நான் அவருக்கு என்னவா இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருந்து என்னவா செய்ய போறாரு. அததான் இங்க பேதுரு சொல்றான் பாருங்க, 16 வசனத்துல கவனிக்கிறோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பயப்படாதே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு.
நல்லவங்க. ஆண்டவர் அங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு பாருங்க, இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. உன்னுடைய ஹியூமன் பிரெயின் இதை உனக்கு சொல்லலை. நிறைய நேரம் மனுஷன் கடவுளை நான் அறிஞ்சிக்கிறேங்க, எனக்கு தெரியுங்க, நான் என் முயற்சியில் எப்படியாவது கடவுள் யார், அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்வார், நான் முயற்சி எடுத்து நான் கண்டுபிடிச்சிப்பேன், கண்டுபிடிக்க நினச்சா முடியாதுங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த மனுஷனுடைய ஆவி மறுபடியும் பிறந்து இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஒரு புது பிறப்பாய் உங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஆரம்பத்தை உங்க ஆவிக்குள்ள கத்தர் உண்டாக்கி, இந்த ஆவியில் நம்ம ஜெனிப்பிக்கப்படும் போது, இந்த ஆவியில் நம்ம புதுப்பிக்கப்படும் போது ஆண்டவர் ஒரு மகிமையான வேலையை செய்கிறாரு. இந்த ஆவி உள்ள மனுஷன் தேவன் ஆவியாக இருக்கிறார் பாருங்க. இப்போ அதை புரிந்து கொள்கிறான், புரிந்து கொள்ளும் போது அவனுக்கு ஒரு புரியுது தேவனுடைய தன்மை என்ன, தேவன் எப்படி யோசிக்கிறார், தேவன் எப்படி செயல்பட விரும்புகிறார். ஆண்டவரை குறித்த ஒரு மெய்யான வெளிப்பாடு அவனுக்கு உண்டாது. அதுதான் இங்கே இயேசுநாதர் சொல்கிறாரு, இதை உனக்கு பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா உனக்கு. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. இந்த தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு, இவர் என்னுடைய பரலோக பிதா, இவன் என்னுடைய பரலோக தகப்பனாக இருக்கிறார் என்கிறத குறித்த அறிவு நமக்கு வருதா? ஒரு மனுஷன் தேவனை ஒரு பரலோக தகப்பனாக புரிந்து கொள்ளனா, நான் சொல்கிறேன் அந்த மனுஷன் தேவனை சரியாகவே புரிந்து கொள்ளலை. அவர் ஒரு தகப்பன். நல்ல கவனிங்கள், உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் உண்டாக்கி இந்த உலகத்தில் வச்சிருப்பது எதற்காகனா, நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்காக நம்மளை அவருடைய சாயல் உண்டாக்கி அவர் காட்டுறார், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிற. இப்ப நான் சொல்றேன், ஒரு மனுஷன் என்னைக்கு இந்த பரலோக தகப்பன், இவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார், நான் இவருக்கு பிள்ளையா இருக்கிறேன் என்கிறத குறித்த அறிவு வரலையோ, அதை புரிந்து கொள்ள முடியலையோ, நான் சொல்றேன் அது ஒன்று போதும் பிசாசுக்கு உங்களை தேவனை விட்டு பிரிக்க, தேவனுடைய வார்த்தையை நம்ப விடாம பண்றதுக்கு, உங்களை குழப்புவதுக்கு. ரொம்ப முக்கியங்க, இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்றதுக்கு ஒன்று நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, வெளிப்பாடு வரணும்னா என்னுடைய ஆண்டவர் எனக்கு பரலோக தகப்பனாக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு, நல்ல தகப்பன், பரலோக தகப்பன். தகப்பங்க, தகப்பனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. ஒரு பிள்ளை கேட்பதுக்கு முன்பாகவே தகப்பன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள், இதை தான் இயேசுநாதர் செய்தாருங்க. நீங்க புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 1 வாசித்தீங்கன்னா, முதல் 2 வசனத்தில் வாசித்து பாருங்க, முந்தின நாட்கள் ஆண்டவர் தீக்கதரிசிகள் மூலமாய் முப்பிதாக்களுக்கு மூலமாய் தம்மை திருவுளப்படுத்தினவர். இந்த கடைசி நாட்களில் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறாரா, தம்முடைய குமாரன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இயேசுவை எதற்காக அனுப்பினார் இந்த உலகத்துக்கு? இதுவரைக்கும் மனுஷன் கடவுளை கண்டதில்லை, கடவுளா யார் என்பதை அறிந்து கொள்ள இயேசுவை அனுப்பி, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஜனங்களுக்கு என்ன காட்டினார், இயேசுவை காட்டல, இயேசு தம்முடைய பரலோக பிதாவை ஜனங்களுக்கு காட்டினார். நல்ல கவனிங்கள், அதான் செய்ய வந்தார். என்ன சொல்றார், என்ன காண்கிறவன் பிதாவை கண்டான்னு சொல்றார். அநேக இடத்தில் நின்று இயேசுனா சொல்றார், தேவனை பார்த்து பிதாவே என்று கூப்பிடுகிறார். இப்படி அவர் செய்யும் போது அங்க இருந்த பரிசேயர்களும் மதவாதக்காரங்க தானுங்க பாருங்க, சரியான மதவாதக்காரங்க. இவங்களுக்கு என்னன்னா, கடவுளை தகப்பன் கூப்பிடுறான், இவன் யாரு, தேவ குற்றம், தேவ குற்றம் பண்றான், தேவனை தூஷிக்கிறான் சொல்லி இயேசுவை கொல்றதுக்கு பல திட்டங்களை அவர்கள் செய்தார்கள். எதற்கு, இயேசுநாத தேவனை பிதாவே என்று கூப்பிட்டதுக்காக. நீங்க எவ்வளவு புத்தீனமாய் ஜனங்களை பிசாசு வைக்கிற விரும்புறான்றத கவனிங்க. பரிசேயர்கள் இந்த வேத பாளையர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவு இல்லாம இல்ல, வசனம் நல்லா தெரியும், ஆனா வசனம் தெரிஞ்சு வச்சு உண்மையான தேவன் யாருன்னு அவங்களுக்கு புரியல. இங்க ஒரு மனுஷன் வந்து தேவனாய் வந்து
தன்னுடைய தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறாரு, பிதாவேன்னு கூப்பிடுறாரு. அது அவனுக்கு பொறுக்கல. தூஷணம், தெய்வ குற்றம், தேவனை அவன் தூஷிக்கிறான் என்று சொல்லி அவரை கொல்றதுக்கான திட்டத்தை போட்டாங்க. ஆனா அதே பரிசேயர்கள் ஆபிரகாமை தங்கள் பிதா என்று சொல்றதுக்கு அவர்கள் அதிக பெருமைப்பட்டு கொண்டார்கள். நல்லா கவனிங்கள், எதுல கரெக்ட் ஆகணுமோ அதுல கரெக்ட் ஆகாம தப்பு தப்பான விஷயத்தை ரொம்ப வைராக்கியமா பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எதுல பெருமை பாராட்டினாங்க? ஆபிரகாம் எங்களுடைய பிதா, அவர்களுடைய பிதா அப்படின்னு சொல்றத மேலும். ஆனா இவங்களுக்கு என்ன தெரியல, வந்திருக்கிறவர் ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர் வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு முன்னமே அவர் இருக்கிறார். ஆபிரகாமுக்கே தகப்பன் இங்கே வந்து சொல்றாரு, நான் தேவனை என் பிதாவா நான் பார்க்கிறேன், அவரை கூப்பிடுறேன். அவர் தான் சொல்றாரு, என்னை பார்த்துட்டியா அப்படின்னா பிதாவை பார்த்துட்டேன். எப்படி காட்டினார் பாருங்க, இந்த கடைசி நாட்களை தம்முடைய குமாரன் மூலமா தேவன் யாருன்னு ஜனங்களுக்கு காட்டும் போது என்ன காட்ட விரும்புறாரு? ஜனங்களுக்கு உன்னை புரிய வைக்க விரும்புறாரு, நான் உன்னுடைய தகப்பனா இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லும் போதே ஒரு தைரியம் வரும் பாருங்க, சொல்லும் போதே ஒரு நம்பிக்கை வரும். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஒரு உலக தகப்பனே தம் பிள்ளைக்கு அவ்வளோ செய்ய முடியும்னா, நான் கேட்குறேன் உங்களை அவருக்கு பிள்ளையாக இருப்பதுக்காகவே உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறாரே, அவர் எவ்வளோ அதிகமாக நமக்கு செய்வார்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரியான புரிந்து கொள்ளுதல், சரியான ஐடியா ஆண்டவரை குறித்து, தேவன் யார் அப்படின்னா உடனே வாயில் வரணும், அவருடைய தகப்பன், என்னை நேசிக்கிற தகப்பன், என் மேல் அக்கறை காட்டுகிற தகப்பன், என்னை ஒருபோதும் தள்ளிவிடாத தகப்பன், என்னை எந்த நிலையிலும் என்னை தூக்கி எடுத்து அணைத்து கொள்கிற ஒரு தகப்பன், அதுதான் தேவன். இப்படி தேவனை உங்க இந்த ஹியூமன் பிரெயினை வச்சு மாம்ச அறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாம்ச அறிவு என்ன சொல்லும், நீ தகுதி இல்லை, நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்க முடியுமா, நீ தேவனை கூப்பிட முடியுமா, உனக்கு அதுக்கு தகுதி இல்லை, உனக்கு அதுக்கு லாய்க்கு இல்லை என்று இந்த மனுஷனுடைய அறிவு நம்முடைய குற்றங்களை தான் பெருசா காட்டும். ஆனா பரிசுத்தரின் அறிவு வரும்போது தேவ வெளிப்பாடு இந்த வசனத்தின் மூலமா உண்டாகும் போது எனக்கு தெரியும், தகுதியே இல்லாத என்ன அவர் தம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கார். நான் தெரிந்து கொள்ளலை, அவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக, எனக்கு அவர் பரலோக பிதாவாய் இருப்பதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் போது அவரை மகிமைப்படுத்தாம அவரை தேவன்னு நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது. இப்படி அறிஞ்சு வச்சிருக்கீங்களா ஆண்டவரை? தேவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னா, இல்லைங்க நான் காலங்காலமாக கிறிஸ்தவனாக தாங்க இருக்கிறேன், எங்கள் தாத்தா கிறிஸ்தவர், எங்கள் பாட்டி கிறிஸ்தவங்க, நானும் இப்போ கிறிஸ்தவன், என் பிள்ளையும் கிறிஸ்தவன், என் பேரனும் கிறிஸ்தவன். நீங்கள் கிறிஸ்தவங்களா இருங்க, ஆனால் ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? அடுத்த முறை யாராவது உங்களை பார்த்து ஆண்டவர் யாருன்னா, அவர் என்னுடைய தகப்பன், உனக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்ல அப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு வருதா? ஒரு பிள்ளை கதறும் போது அந்த தாய்க்கு அந்த பிள்ளை மேல ஒரு கனெக்ஷன் உண்டாவது பாருங்க. ஒரு பெற்றெடுத்த ஒரு பிள்ளைய பெற்றெடுத்த தாய்க்கு அந்த பிள்ளையினுடைய அழுகையின் சத்தம் கேட்டவன எங்க இருந்தாலும் அப்படியே இழுத்துட்டு வருது, மேக்னெட் மாதிரி இழுக்குமே, பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஓடி வருவாங்க அந்த தாய், அப்படியே அது என்ன, அது என்ன இணைப்பு, அதை விவரிக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் விவரிக்க முடியாத ஒரு இணைப்பு இருக்கு உங்களுக்கு. அவர் பரலோக தகப்பனாக இருக்கிறார், நீங்கள் அவருக்கு பிள்ளை, நீங்கள் எங்கேயாவது இடத்துல தவித்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் ஒரு தாய் தன் பிள்ளையை தேடி வருவதை காட்டிலும் என்னுடைய பரலோக தகப்பன் உங்களை தேடி வந்து உங்களுக்கான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க, சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆண்டவராக வச்சிருக்கிறோம். இவ்விதத்தில் இந்த தேவனை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா?
கலாத்தியர் 4 பாருங்க. கலாத்தியர் 4 கலாத்தியர் 4:6 வசனத்தை வாசிப்போமா. 4:6 வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், என்னவா இருக்கிறபடினால், ஏன் புத்திரராக இருக்கிறபடினால், ஏன் புத்திரராக இருக்கிற, என்னங்க என்னமோ பெரிய என்னமோ இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தது, என்ன சொல்லி கொடுத்தேன், நீ ஏன்பா அவருக்கு பிள்ளை அப்படின்னு உங்கள் வீடு உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைய பார்த்து யாரோ ஒருத்தன் கேட்க என்ன சொல்லுவான், அவர் என் அப்பா, அவங்க என் அம்மா. அந்த பிள்ளை பேக பேகம்னு முழிச்சிச்சுனா எப்படி இருக்கும், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில், நல்லா கவனிங்க, நீங்க கூப்பிடுறதுக்காக என்ன கூப்பிடணும், அப்பா பிதாவே என்று நீங்க ஒவ்வொரு ஜோம் பண்ணும்போது வருதா வாயில அப்பான்னு, என் பரலோகத்தாப்ப நீங்க ஆண்டவரே, என் அப்பா, நான் உங்க புள்ள ஆண்டவரே, ஜோபத்துக்கு போகும்போது ஜோம் பண்ணும்போது சொல்ல ஆண்டவரே உங்க புள்ள வந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் நீர் ஆண்டவரே, என்னை காண்கின்ற தகப்பன், என்னை நேசிக்கிற தகப்பன், என்னை ஒருபோதும் வெறுக்காத தகப்பன் நீர், என்னை உருவாக்குகிற தகப்பன் நீர், என்னை சீரமைக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே என்று நாம் வரும்போது அப்பா பிதாவையும் கூப்பிடணும், ஆண்டவரே ஆண்டவரே இல்லை, ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லலாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை எனக்குள்ள ஊற்றிடுகிறாரு. சத்தம் இடுதா, அப்பா தேவன் யார் அப்படின்னு அப்பா அப்படின்னு வரணும் சத்தம், அதை ஊற்றி இருக்கிறார் அந்த ஆவியை, தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள ஊற்றி அந்த குமாரன் எதை வெளிப்படுத்தினார், தம்முடைய பிதாவை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நம்ம வாயை திறந்து எப்பவுமே அப்பா ஏசப்பா ஏசப்பா என்று கூப்பிடணும். அப்படி கூப்பிடுறோமா, அந்த அளவுக்கு இந்த பரலோக பிதாவை உங்கள் தேவனை நீங்கள் புரிந்து வச்சுருக்கிறீங்களா, சரியான ஆண்டவரை குறித்த சரியான ஐடியா எண்ணங்கள் ஆண்டவரை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கிறோமா, அவர் யார், எனக்கு அவர் தகப்பன், அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார், எல்லாருக்கும் தகப்பனாய் இருப்பதுக்காக தம்முடைய குமாரனே அனுப்பி நம் எல்லாரையும் அவருக்குள் மீட்டெடுப்பதுக்காக தான் தம்முடைய குமாரன் அனுப்பி தம்முடைய குமாரன் மூலமாய் தம்முடைய பிதா அவருடைய அவர் பிதாவாய் தம்முடைய குமாரன் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். இதாங்க முதல் திறவுகோள் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு. ரெண்டாவது திறவுகோள் பாருங்க, மத்தேயு 7 பிலிப்பியர் 2:4 ரெண்டு வசனத்தையும் வாசிக்க போகிறோம். மத்தேயு 7:12 அதுக்கு பிறகு பிலிப்பியர் 2:4 நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா, எடுத்துட்டீங்களா, ரெண்டு பக்கமும் எடுத்து வச்சீங்க, வாசிப்போம். மத்தேயு 7:12 வாசிப்போம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமோ தீர்க்க தரிசனங்களுமா. நல்ல கவனி என்ன சொல்றாரு, ரெண்டாவது காரியம் கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு ஒன்னு தேவனை குறித்த கரெக்ட் கான்செப்ட், ரெண்டாவது சொல்றாரு யூ மஸ்ட் ஆல்சோ ஹாவ் த ரைட் கான்செப்ட் அபவுட் அதர்ஸ், மற்றவர்களை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல். நீங்க கேட்கலாம் மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் வெற்றி அடைகிறதுக்கும் என்ன சம்பந்தம், என்ன நான் புரிஞ்சுக்கணும், ஏன் குறை என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அது சொன்னீங்களா அது நியாயம். ஆனா இங்க மற்றவங்க சொல்லியிருக்க, ஏன் மற்றவங்கன்னா நீங்க மாத்திரம் இந்த உலகத்துல வாழல, உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா, வீட்டில் தனியா நீங்க மட்டும் உட்காந்துக்கிறீங்களா, சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிடும். ஆண்டவர் அப்படி தனியா இருக்கிறதுக்கு நம்மளை ஒன்றும் போய் தண்ணி காட்டில் போய் விடல, எங்க திரும்பி பார்த்தாலும் ஜனம் இருக்கிறோம்.
ஆனால் கடைக்கு போனால் தனியாக போகிறீங்க, தனியாக தான் போயிருப்பீங்க. ஆனால் கடைக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், வேலைக்கு போகும்போது தனியாக போய் வேலை செய்யலையே, நிறைய பேர் வேலை செய்கிறாங்களே உங்களோட. மற்றவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால கத்த சொல்கிறாரு, மற்றவர்கள் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ என்ன பண்ணு மற்றவங்களுக்கு செய். அப்படின்னா இதில் ஒன்று விளங்குது, ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். வரலனா வெற்றி அடைவதுக்கு அது ஒரு பெரிய தடங்களாய் மாறிவிடும். இங்கே பாருங்கள் பிலிப்பியர் 2 அதிகாரம் அதே தான் அங்கேயும் சொல்லுது பாருங்கள். பிலிப்பியர் 2:4 கவனிச்சுப்பாங்க, சொல்கிறார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை. அப்படின்னா என்ன, மற்றவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கணும். அது இன்னும் நீங்க விளங்கிக்கிற மாதிரி சொல்லணும்னா, நீங்க யாரோட பழகுறீங்க, யாரோட நீங்க ஐக்கியம் கொள்றீங்க, யாரோட நீங்க அதிகமா நேரம் செலவழிக்கிறீங்களோ அவங்க யாரு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கணும். அது உங்கள் உறவாக இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் நீங்கள் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம். நீங்கள் பழகிற இன்னொரு ஆள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா, அந்த இன்டர்பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி அதர் பர்சன், அது இல்லைன்னா நான் சொல்கிறேன் கத்துடைய பிள்ளைகளே, வெற்றி அடைவதுக்கு இது ஒரு பெரிய தடங்களாக மாறிடும். பாருங்கள் நீதிமொழிகள் 13 அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள், இதனுடைய முக்கியத்துவத்தை அங்கே கொண்டு வந்து சாலமோன் ரொம்ப அருமையாக காட்டுற பாருங்கள். நீதிமொழிகள் 13:20 வாசிப்போமா, ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். எல்லாம் வாசிங்க மறுபடியும், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் அப்படின்னா நடக்கிறவன், பேசுகிறவன், உட்காடுறவன், கடலை போடுறவன், எப்படின்னா எடுத்துக்கலாம். நீங்கள் பழகிற மற்ற ஒரு இன்னொரு ஆள் ஞானியாக இருந்தால் நீங்கள் என்னவாவீங்க? நல்லா சொல்லுங்கள் நீங்கள் பழகிற ஆள் ஞானியாக இருந்தால் நீங்கள் என்னவாவீங்க? நீங்கள் பழகிற ஆள் முட்டாளாக இருந்தால் டெஃபினட். அப்போ நம்ம பழகிற ஆள் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். சும்மா எல்லாரோடையும் பழகிட்டு, எல்லாரோடையும் குழவிக்கிட்டு, எல்லாரோடையும் நேரத்தை கொடுத்து, எல்லாரோடையும் உட்காந்து அப்படின்னா நான் சிந்திக்கலை, நான் கொஞ்சம் யோசிக்கலை. இங்கே ரொம்ப அருமையாக ஆண்டவர் சொல், ஞானியோடு சஞ்சரிக்கிறவன், இருக்கிறவன், பேசுகிறவன், பழகிறவன் அவன் கண்டிப்பாக ஒன்று அடைவான். என்ன அடைவானா? ஞானம் அடைவான். அவன் முட்டாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் முட்டாளோடு இருக்கிறவன் கண்டிப்பாக ஞானமானவன் மாற முடியாது, கண்டிப்பாக அவன் முட்டாளாயிடுவான். இப்போ நீங்கள் கவனிக்கணும், தேவனை அறிந்து கொள்றதுக்கு, தேவனை குறித்த ஒரு ரைட் கான்செப்டை கொண்டு வர்றதுக்கு எப்படி தேவன் உங்கள் ஆவியை ஆண்டவருடைய ஆவியோட தொடர்பாக்கி உங்களை அறிவுள்ளவர்களாக்க தேவன் பிரயாசம் எடுக்கிறாரோ, அதே போல் நீங்கள் பழகிற இன்னொரு ஆள் எப்படிப்பட்டவள் என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவ வசனம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் பழகிற ஆள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, என்ன எண்ணம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, நான் அவங்களோட பழகிறதுனால எனக்கு நன்மை உண்டாகுதா, அவங்களுக்கு அது பிரயோஜனம் உண்டாகுதா, அதனால் பிரயோஜனமான விளைவுகள் வருகிறதா. யோசுவாவுக்கு அதான் சொல்றார் ஆண்டவர், யோசுவா பார்த்து சொல்றார், யோசுவா நீ உன் வழியை வாய்க்க பண்ணணுமா, நீ புத்திமானாய் நடந்து கொள்ளணுமா, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாம இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு கொஞ்சம் கண்டுபிடி, கொஞ்சம் ஆராய்ந்து நீ பழகிறவர்கள் ஞானம் உள்ளவர்களா, ஞானமுள்ளவர்களோடு நீ சஞ்சரிக்கிறியா. அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், கண்டிப்பா நீ ஞானம் அடைவ. உறவில் இப்படி நம்ம மாற்றணும் காரியங்களை. கணவன் மனைவி அல்லது குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லா உறவுகளிலும் நீங்கள் யாரோட பழகிறீங்க, யாரோட நேரம் செலவழிக்கிறீங்க, அவர்கள் உங்களுக்கு ஞானத்தை அதிகமாய்
உங்களுக்கு உண்டாக்குகிறவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம நம்முடைய நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். அதுக்கு ரெண்டு பேரும் உறவுல இருக்க ரெண்டு பேரும் முயற்சி எடுக்கணும். இது ஞானமற்ற காரியமாக இருக்குது, நம்ம அதில் மாறணும் அப்படின்னு ரெண்டு பேரும் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கும்போது கர்த்தர் அந்த விளைவுகள் நல்ல விளைவுகளையும் பலனையும் கர்த்தர் உண்டாக்குறார். இயேசு இங்கே உதாரணமாக காட்ட விரும்புகிறோம் பாருங்கள், எப்படி மற்றவர்களை அவர் எப்படி சூஸ் பண்ணுறாரு, அதை எப்படி புரிஞ்சு வச்சிருந்துக்காருன்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மூன்று வகையான மக்கள் இயேசுவை சந்தித்தார்கள். முதல் கூட்டம் யாருன்னா இயேசுநாதர் மூலமாய் ஊழியம் பெற்றவர்கள். அவர்கள் யார், எங்கெல்லாம் இயேசுநாதர் போனாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்க வந்தாங்க, சுகம் பெற்றாங்க, அற்புதம் பெற்றாங்க, பலனடைந்தாங்க, கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் இயேசுநாதரத்திலிருந்து ஊழியம் பெற்ற ஜனங்கள். ரெண்டாவது வகையான மக்கள் இருந்தாங்க, அவங்க யாருன்னா இயேசுநாதர்ந்து வெறும் ஊழியம் பெற்ற மக்கள் மாத்திரம் இல்ல, இயேசுநாதருக்கு ஊழியம் செய்தவர்கள். அவர்கள் இயேசுநாதருக்கு ஆகாரத்தை கொடுத்தார்கள், பணத்தை கொடுத்தார்கள், ஆஸ்தியை கொடுத்தார்கள், இயேசுவுக்கு இருக்கும்படி இடத்தை கொடுத்தார்கள், இதெல்லாம் பண்ணவர்கள். இது ரெண்டாவது வகையான கூட்ட மக்கள். இந்த ரெண்டு கூட்ட மக்களையும் ஆண்டவர் பாராட்டுறார். ஆனால் இந்த மூணாவது ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்க, அந்த கூட்டத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே கடிந்து கொள்றார். அது யார்னா பரிசேயரும் சதிசேயரும். இவங்க யார், இயேசுநாதரை குறை கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம். இவங்க இயேசுநாதருக்கு எதிராக பேசுற கூட்டம், இயேசுநாதர் செய்கிறதுக்கு எல்லாம் அவிசுவாசப்படுகிற கூட்டம், இயேசுநாதரை மதிக்காத ஒரு கூட்டம். 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒரு சகோதரியை கர்த்தர் சுகமாக்குறாரு. சுகமான போது அவ சந்தோஷம் அடைகிறா, அங்க பார்க்கிறவங்கலாம் சந்தோஷம் அடைகிறார்கள். இனி அவள் கூனி இருக்க வேண்டியதில்லை, அற்புதம் நடந்துருச்சு, அற்புதத்தை பெற்றுக்கொண்டா அவ சந்தோஷமா இருக்கு, அந்த ஊரே சந்தோஷமா இருக்கு. ஆனா பரிசேயன் கேட்கறான், இவர் எப்படி ஓய்வு நாள்ல எப்படி ஒரு குணமாக்கலாம். குறை கண்டுபிடிக்கிற கூட்டம். நல்ல கவனிங்க, கத்துடைய பிள்ளை, நீங்க பழகிறவர்கள் யார், எப்படிப்பட்டவர்களோட பழகிறோம், அது நம்முடைய வாழ்க்கைக்கான வெற்றி எப்படிப்பட்டதா இருக்கும் என்றது நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. நாம பழகிறவங்களை பத்தி கவலைப்படாமல் இருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த பரிசேயர் கூட்டத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே கடிந்து கொள்ற, வேற எந்த கூட்டத்தையும் அவர் கடிந்து கொள்ளவில்லை, திட்டவும் இல்லை, இந்த ஒரு கூட்டத்தை மாத்திரம் கர்த்தர் கடிந்து கொள்றார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஐக்கியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சவகாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் அதை சும்மா இருக்க விட மாட்டார், கடிந்து கொள்வார், வேண்டான்னு சொல்லுவார். அங்கே போகாத, அதை செய்யாத, பேசாத, உன் நேரத்தை செலவு பண்ணாது, அது உனக்கு லாபம் அல்ல, அது உனக்கு நஷ்டம், உனக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லும், சொல்லி இருந்தோம், நான் இன்னும் அதை குறித்து கவலை இல்லாமல் அந்த ஐக்கியத்தில் அந்த நபரோடவே கான்டாக்டடாக இருக்க நான் முயற்சி எடுத்தேன் நான் சொல்கிறேன். இந்த ரெண்டாவது பகுதி வருது பாருங்க, மூடனோடு இருக்கிறவன் அவன் நாசம் அடைகிறான்னு சொல்லியிருக்கு பாருங்க. அந்த நாசமாக்கிற நிலைக்கு நாம் நம்மளே தள்ளி கொள்கிறோம். ஆண்டவன் நம்மளை நாசமாகக்கூடாது என்பதுக்காக சொல்கிறாரு, நான் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எக்கேடா போகிறேன் அப்படின்னு போனால் நான் ஆண்டவுடைய ஆலோசனையை உதறி தள்ளி. அதுதான் அங்கே சொல்கிறார், யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நீ வலது புறமோ இடது புறமோ சாயாமல் நிலகோனி கர்த்தருடைய ஆலோசனைகளை புறக்கணிக்காம. இன்னைக்கு நீங்கள் பழகிற நபர்கள் மூலமாக பல நஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கா, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பல நஷ்டங்களையும் தோல்விகளையும் ஏற்படுத்தியிருக்கா, அதை கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் நின்று யோசித்து, ஆண்டவரே நான் பழகிற ஆள் யார், ஆண்டவரே இதனால் எனக்கு நஷ்டம் வருதா லாபம் வருதா, என்ன நான் கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, இதில் நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே, என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்கிற கத்தாவே நீர், நான் புத்திமானாக நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்ற ஆண்டவரை கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சரியான தொடர்பை ஏற்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்க, நான்கு சேரக்கூடாத ஒரு கூட்டத்தை காட்டுறேன், நான்கு சேரக்கூடிய கூட்டம், டக்குன்னு குறிப்பு மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. முதல் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டத்தோட சேரக்கூடாது, எப்படிப்பட்ட நபர் மற்றவர்கள் என்பதை அறிந்து யாரோட சேரக்கூடாதுன்னா
எப்போவுமே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி எப்போவுமே சும்மா வீண் வஞ்சனையாய் புகழ்கிறவர்கள், அந்த நபரோட சேரவே கூடாது. நல்லா கவனிங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு ஆள் இருக்காங்களா? நீங்கள் பழகிற ஆள் எதுக்கு எடுத்தாலும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி சும்மா வீண் வஞ்சனையாக உங்களை புகழ்கிற ஒரு ஆளாக இருக்கிறாங்களா? சும்மா ஃபேக் காம்ப்ளிமெண்ட்ஸ், நாட் ரியல் அண்ட் குட் காம்ப்ளிமெண்ட்ஸ், நாட் ரியல் அண்ட் ரைட் கிரிட்டிசிசம். சரியான விதத்தில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல நண்பன் சரியான விதத்தில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நல்லா ஆகணும், நீங்கள் நல்லா இருக்கணும் நினைத்து நல்ல எண்ணத்தோடு ஒரு மனுஷன் உங்களை சீர்திருத்த கூடிய நபராக இருப்பான், அவன் ஞானம் உள்ளவனாக இருப்பான். சும்மா எல்லாத்துக்கும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் வீண் வஞ்சனையாக உங்களை பாராட்டி புகழ்றவனாக இருப்பானா? நான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க, விலகி கொள்ளுங்கள். ரெண்டாவது, எப்படிப்பட்ட நபர் கூட பழகக்கூடாதுன்னா, வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களுக்கு கொடுக்குற தரிசனங்களை நீங்கள் நொறுத்தரோட, நீங்கள் பழகிற நொறுத்தரோட சொல்லும் போது அந்த தேவ தரிசனத்தை நீங்கள் சொன்ன உடனே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா நகைக்கிறார்களா, ஜாக்கிரதையாக இருக்கணும், அவர்களோட பழகக்கூடாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் கர்த்தர் என ஊழியத்துக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பாக அழைத்த போது நான் ஆண்டவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வந்து நான் சிலரோட பேசணும் பாருங்க, பேசும்போது அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க, ஆமாம் பெருசாக வந்துட்டார், கிழிக்க போகிறாரு, எங்கனாலே ஒன்றும் கிழிக்க முடியல இப்படியே சொன்னாங்க. என் காது கேட்கும்படி எனக்கு சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் பெருசாக எதுவும் கிழிக்கல, நீ என்னத்தை பெருசாக கிழிச்சிட போகிற அப்படி சொன்னபோது என் உள்ளத்தில் கத்தர் ஒரு வார்த்தை போட்டார், அதை இன்னும் கூட நான் மறக்க முடியாது. அவர் சொன்னார், இந்த நபர்களோட நீ ஐக்கியம் கொள்ளாதே அப்படின்னு சொன்னார். நான் அன்னையிலிருந்து அந்த நபரோடு எந்த ஐக்கியமும் கொள்றதில்லை. எங்கேயாவது பார்த்தா அதுக்குண்டான மரியாதை, அவங்களுக்கு உண்டான மரியாதை, வயதுக்கு உண்டான மரியாதையை கொடுப்போம். ஒழிய ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அன்றைக்கு நான் கேட்டதினாலே இன்னைக்கு கர்த்தர் என ஒவ்வொரு நாளும் உருவாக்கக்கூடிய நிலையில் நான் என் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா தேவன் கொடுத்த தரிசனத்தை நான் பலரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் எல்லாரும் என்னை பாராட்டுவார்கள், அதுக்கான விதத்தை சொல்லி கொடுப்பார்கள். அவர்களுக்கு தேவன் எப்படி தரிசனத்தை கொடுத்தா அந்த தரிசனம் நிறைவேற கர்த்தர் அவர்கள் எப்படி நடத்தினார், நிச்சயமா எங்களை நடத்தின கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று என உற்சாகப்படுத்துகிற நல்ல ஆட்களோடு இணையும்படி கர்த்தர் எனக்கு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்துக்க தரிசனத்தை உங்ககிட்ட சொன்ன உடனே உங்களை பரிகாசம் பண்ணுறவங்க யாராக இருக்கிறாங்களா, ஜாக்கிரதையாக இருங்க. மூன்றாவது, யாரோட பழகக்கூடாதுன்னா, எப்போவுமே உங்களை எம்பாரஸ் பண்ணி ஹியூமிலேட் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. எப்பொழுதுமே உங்களை என்ன ஏவலப்படுத்தி உங்களை இழிவாய் நினைக்கிறவர்கள் இருப்பாங்கன்னா அந்த நபர்களோடு பழகிறத நம்ம கொஞ்சம் விட்டு விலகி இருப்பது ஜாக்கிரதை, அது ரொம்ப அவசியம். நாலாவது நபர் யாருன்னா, உங்கள் நேரத்தெல்லாம் வாங்கி உங்கள் எனர்ஜியெல்லாம் வாங்கி உங்களை உட்கார வச்சு பேசி பேசி எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதத்தில் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடியதாக மாத்துறாங்களா, அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாழ்நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நேரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பலனையும் காலி பண்ணுற ஒரு கூட்டம் அது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களோட சவகாசமே இல்லாமல் உங்களை விலக்கி காத்து கொள்வது உங்களுக்கு தேவன் காட்டுகிற வெற்றிக்கான திறவுகோள். இப்போ வேதம் சொல்லியிருக்கு பாருங்க, ஞானிகளோடு சஞ்சரி, இப்போ எப்படி எப்படிப்பட்ட ஞானிகளோட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கணும், உங்களோட பழகிறவர்கள் இப்படி ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நாலு பேர் யார், அந்த நாலு பேர் எப்படிப்பட்டவங்களா, அந்த நாலு பேர் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். முதலாவது, உங்களோட பழகிறவர்கள், உங்களோட ஐக்கியம் கொள், உங்களோட பேசுகிறவர்கள், அவர்கள் உங்களோடு பேசும்போது உங்கள் விசுவாசமோ நம்பிக்கையும் பலனடைதா கட்டப்படுதா அப்படின்னா அவர்களோட நீங்கள் நேரம் செலவழிங்க. நீங்கள் பேசுகிற பழகிற நபரோடு போகும்போதெல்லாம் நம்பிக்கை போயிடுது, விசுவாசம் உடைக்கப்படுதுன்னா பெட்டர் பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நீங்கள் பேசுகிறவங்க பழகிறவங்க உங்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உண்டாக்கணும்.
நான் நிச்சயமாக நம்புகிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை விசுவாசம் உள்ளவர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் அப்படி மாற்றுறாரு? இங்கே வரும்போதெல்லாம் கர்த்தர் செய்கிறார் பாருங்க. இந்த மாதிரி இடத்துல உங்கள் நேரத்தை அதிகமாக கொடுக்கணும், இங்கே அதிக வாஞ்சையோடு வரணும். ஏன்னா எவ்வளோ உடைக்கப்பட்டு வந்தாலும் இங்கே தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் என்னை விசுவாசத்தினாலும் என்னை நம்பிக்கையினாலும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ரெண்டாவது, எப்படிப்பட்ட நபரோடு நம்ம பழகணும் அப்படின்னா, இங்கே வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது, தேவன் நமக்கு கொடுக்குற தரிசனங்களை நமக்கு நினைப்பூற்றுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் பழகிற இன்னொரு ஆள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், நீங்கள் உங்கள் தரிசனத்தை அவங்களுக்கு சொல்லும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் சொப்பனங்களை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு நடத்தினதை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லும்போது உங்களை அவ்வப்போது சோர்வு எல்லாருக்குமே வரும். சோறு வராத மனுஷன் கிடையாது. ஆனால் சோர்ந்து போகும்போது நீங்கள் பழகிற இன்னொரு ஆள் எதை செய்யணும்னா, உங்களுக்கு அவர்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த சொப்பனத்தையும் தரிசனத்தையும் சொல்லி உங்களுக்கு நினைப்பூட்டி ஞாபகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறாங்களா? செக் பண்ணுங்க, இதெல்லாம் செக் பண்ணணும். மூன்றாவது, எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள் ஆற்றல்களை உங்களுக்கு அடிக்கடி எடுத்து சொல்லி உங்களை நினைப்பூற்றுகளாக இருக்கணும். நீங்கள் பழகிறோம் இதெல்லாம் செய்கிறாங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உறவுக்குள்ளே கணவன் மனைவி இப்படி உறவுக்குள்ளே இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற கிருபைகள் தாளந்துகள் உங்களுக்குள்ள கத்தர் வச்சிருக்கிற ஆற்றல்களை நினைப்பூட்டி ஞாபகப்படுத்தி ஒருத்தரை ஒருத்தர் பலப்படுத்துகிறான். இது ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைகிறான். நாலாவது, நீங்கள் பழகிறவர்கள் உங்களிடத்தில் வரும்போது அல்லது நீங்கள் அவரிடத்தில் போகும்போது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் ஊக்குவிக்கப்படுகிற ஒரு காரியம் நடக்குதா அப்படின்னா, ஞானியோடு சஞ்சரிக்கிறீர்கள். நான்கு காரியங்கள் யாரோடு இருக்கணும், நான்கு காரியங்கள் யாரோடு இருக்கக்கூடாது, அதை இயேசுநாதர் உதாரணமாக காண்பித்து இயேசுநாதரிடத்தில் மூன்று வகையான கூட்டம் வந்தார்கள். அவர் எந்த வகையான கூட்டத்தை பாராட்டினார், எந்த வகையான கூட்டத்தை அவர் புறக்கணித்தார் என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். ரெண்டு காரியத்தை கவனிச்சிருக்கிறோம் இன்னைக்கு. வெற்றி அடைவதற்கு இந்த புஸ்தகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற திறவுகோளான நான்கு காரியத்தில் ரெண்டு உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஒன்று, தேவனை குறித்த சரியான புரிந்து கொள்ளுது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் யார் உங்களுக்கு? அவர் உங்களுக்கு யாராக இருக்கிறா? அவருடைய பரலோக தகப்பனாக இருக்கிறார். ரெண்டாவது, மற்றவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சும்மா எடுத்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அடியின் பழுகாட்டின்னு இருக்கக்கூடாது. யார் அவங்க, என்ன, எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேன்னா, அவர்கள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறார்களா, உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று யோசனா சொல்கிறார். அப்படியானால் நீங்கள் பழகிறதும் அவர்கள் உங்களோட பழகிறதும் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கிறதா செக் பண்ணுங்க. யாரோட பழகிறீங்க, யாரோட ஐக்கியம் கொள்கிறீங்க, யாரோட நேரம் செலவழிக்கிறீங்க, அது உங்களை ஞானி ஆக்குதா அல்லது மூடனாக்குதா? ஜாக்கிரதையாய் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்த ஆலோசனைகளை நாம் கை கொண்டால், நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அற்புதமான வெற்றியின் நிலைகளில் கர்த்தர் நம்மளை ஏறி வர கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேரோட கத்தர் இடைப்பட்டிருக்கிறாரா? எழுமினிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ரெண்டு கரங்களையும் கத்தருக்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து கத்துடைய பிள்ளைகள் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே நீர் எனக்கு பரலோக பிதாவாக இருக்கிறீங்க. வாய திறந்து சொல்லுங்க, கத்தர் எப்படி இருக்கிறார்? பரலோக பிதாவாக இருக்கிறார். ஆண்டவரே நீர் யார் என்பதை நான் இன்றைக்கு புரிந்து கொண்டேன். அதே போல் ஆண்டவரே மற்றவர்கள் யார் என்பதையும் ஆண்டவரே நான் அறிந்து வாழ வேண்டும். இது நான் வெற்றி அடைவதற்கான ரெண்டு திறவுகோளை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீர். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இவ்வளத்தையும் கேட்டுட்டு நான் என் வேலைக்குள்ளே போகும்போது, என் குடும்பத்துக்குள்ளே போகும்போது, ஆண்டவரே பல காரியங்களை செய்ய நான் போகும்போது, இந்த
திறவுகோலை தூக்கி போட்டு விடாம இந்த திறவுகோலை நான் உபயோகப்படுத்தி ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நல்ல வெற்றிகளை அடைய ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிஜமான ஒன்றாய் வேலை செய்ய எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகளை சிந்திக்க வைக்கட்டும், அது அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும், அவருடைய உறவுகளுக்குள்ளே பெரிய ஆசீர்வாதமான முன்னேற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே எதெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் தோல்வியாய் இதுவரைக்கும் கருதி இருந்தார்களோ அந்த தோல்விகள் எல்லாம் ஜெயமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. கேட்ட இந்த வசனங்கள் எல்லாம் உம்முடைய மெய்யான வெற்றியை உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கொண்டு வரட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்ளட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த ரெண்டு திறவுகோலை உபயோகப்படுத்தி நான் ஜெயம் கொள்கிறேன். சொல்லுங்க வாய திறந்து, ஆண்டவரே இந்த ரெண்டு கோரு திறவுகோள்களை நான் உபயோகப்படுத்தி இந்த புஸ்தகத்திலிருந்து, இந்த நியாய பிரமாண புஸ்தகத்திலிருந்து, இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீ எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த ரெண்டு திறவுகோலை உபயோகப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீ உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து மிகுந்த மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும். உம்முடைய பிள்ளைகள் படைத்த படைக்கிருக்கிற காணிக்க தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தொடர்ந்து பலப்படுத்தப்படுத்திட்டும் நிலை நிற்கப்படட்டும். ஆண்டவரே எல்லா நாசம் மோசங்களுக்கும் தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். நல்ல சுகத்தோடு, நல்ல தேவ ஆரோக்கியத்தோடு நாங்கள் தொடர்ந்து உமக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உமை மகிமைப்படுத்த எங்களை நீர் வழி நடத்தி செல்லும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல வெற்றிகளுக்காக உமை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிஜமானதாக இருப்பதாக தொடர்ந்து நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் அதிக அதிகமாய் மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிச நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.